हाय फ्रेंड्स, वेलकम टू गौरीज किचन। இன்னைக்கு நம்ம ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து இரும்பன் புளி அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து மரத்திலேயே கொத்து கொத்தா காய்க்குங்க. ரொம்ப புளிப்பா இருக்கும், மாங்காய் விட புளிப்பா இருக்கும். ஒண்ணு ஒரு நாளைக்கு ஒண்ணுக்கு மேல சாப்பிட கூடாது. பல்லு நாக்கெல்லாம் ரொம்ப புளிப்பா இருக்கும். இந்த ஊறுகாய் எப்படி பண்ணலாம், என்னென்ன தேவைன்னு வாங்க பார்த்து. கால் கிலோ அளவுக்கு இந்த இரும்பன் புளி, கோர்க்கா புளி அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கு. இதை நல்லா கழுவி தண்ணி இல்லாம தடச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், வெல்லம், கடுகு அரை ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப புளிப்பா இருக்குன்றனால கொஞ்சம் ஜாஸ்தியாவே கார வச்சுக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கோம். இதுல 50 ml நல்லெண்ணெய் ஊத்திருக்கோம். நல்லெண்ணெய் இருந்தா தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் இருக்கணும். கால் கிலோ அளவுக்கு இந்த இரும்பன் புளிக்கு 50 g நல்லெண்ணெய் கரெக்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற இரும்பன் புளி இதை நல்லா வணக்கிடலாம். இது 2 minutes நல்லா குக் ஆயிரும். 2 minutes பார்க்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்து 30 secondலயே இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. 1 நிமிஷத்துலயே இந்த காய் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். ரொம்ப ஈஸி தான். 5 minutes இந்த ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணிடலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருந்தா ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். இப்ப காய் குக் ஆன உடனே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், இது ரொம்ப புளிப்பான காய்ன்றதுனால கொஞ்சம் காரம் சுருங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் மிளகாய் தூளோட காரத்தை பொறுத்து தாங்க அது சொல்ல முடியும். ஒரு சில மிளகாய் தூள் நல்லா காரமாக இருக்கும், ஒரு சிலது காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த குவான்டிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெல்லம் சேர்த்துக்கலாம். காய் எண்ணெயிலேயே நல்லா சுருண்டுரும், நம்ம தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த காயில நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஊறுகாயில ஏன் வெல்லம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த காய் ரொம்ப புளிப்பா இருக்கும். ஸோ அந்த வெல்லம் போட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு சுவையை கொஞ்சம் கம்மி பண்ணும். அவ்வளோதான், நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான இரும்பன் புளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ்டி ஈட்டிங்.